சூடு பிடிக்கிறது அரசியல் களம். தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதியை யார் கைப்பற்ற போகிறார்கள்? நம் மின்னம்பல மக்களிடம் நடத்திய மெகா கருத்து கணிப்பு. மக்கள் மனதை வென்றவர்கள் யார்? டெல்டா மண்டலத்தின் விவசாய களஞ்சியமான மயிலாடுதுறை தொகுதியில் தேர்தல் வெற்றியை அறுவடை செய்ய போவது யார்? விரிவாக பார்க்கலாம். வாங்க, டெல்டா மாவட்டங்களின் முக்கிய தொகுதியான மயிலாடுதுறை தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் வழக்கறிஞர் சுதா களம் காண்கிறார். அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ பவுன்ராஜின் மகன் பாபு போட்டியிடுகிறார். பாமக சார்பில் மக ஸ்டாலின் போட்டியிட நாம் தமிழர் சார்பில் பலராலும் அறியப்பட்ட காளியம்மாள் களம் காண்கிறார். டெல்டா மாவட்டத்தின் செழிப்பான மயிலாடுதுறை தொகுதியில் போட்டி திமுக கூட்டணியின் காங்கிரசுக்கும் அதிமுகவுக்கும் இடையில்தான் தீவிரமாக இருக்கிறது. களத்தின் நிலவரம் என்ன, மக்களின் வாக்குகள் யாருக்கு என்பதை நேரடியாக அறிந்து கொள்ள இது பற்றிய கருத்து கணிப்பை முன்னெடுத்தது மின் நம்பலம். இக்கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்போது உங்கள் பார்வைக்கு. இந்தியா கூட்டணிக்கு கை சென்றிருக்கு. மோடி அரசு வந்து என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அது வந்து எதுவுமே நிறைவேறல. அந்த காரணத்தினால ராகுல் காந்தியை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். என் பேர் செல்வம், மேலப்பெரும்பலம், ரெட்டரைக்கு வாக்களிக்க வந்தேன். சித்திரச்செல்வி, எனக்கு 32 வயசு ஆகுதுப்பா. மோடி வரக்கூடாது, ராகுல் காந்தி வரக்கூடாது. எலெக்ஷன்ல எடப்பாடி ஏற்பட்டு போட போறோம். குடிமராமத்து பணி நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் ஆளுமை, அவரோட நிர்வாக திறமை சிறப்பா இருந்துச்சு. சுரேஷ்குமார், காங்கிரஸ் சார்பா நிக்கிற சுதா அவர்களுக்கு கை சொன்னது. ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும், இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கணும். பொண்ணுகள் 85 வயசு, இப்போ ரெட்டாளுக்கு இப்போ மோடி, இப்போ இருந்த மோடி நல்லா செய்யறாங்க. நம்பிக்கை, ராகுல் காந்தி வரணும். என் பேர் வந்து சிவராமன், என் வயசு வந்து 24. நான் எப்பவுமே வந்து நம்ம நாம தொகுதி கட்சி தான் ஓட்டு போடலாம். எனக்கு நம்ம தொகுதியில் வந்து இப்போ காளியம்மாள் நிற்கிறாங்க, அவங்க ஓட்டு போடலாம். என் பேர் சக்திவேல், எனக்கு வயசு 25. பிஜேபி கூட்டணியில் தமிழ்நாட்டில் பாமட்டாளி மக்கள் கட்சியில் போட்டியிடுற மக ஸ்டாலினுக்கு தான் எனது வாக்கு. 35 கை ராகுல் காந்தி. என்னோடய பேர் கே பட்சிதாசன். பாபு அவர்கள் வந்து ரெட்டலட்சணத்தில் கண்டிப்பாக இந்திய கூட்டணிக்கு தான் வாக்களிக்கணும். கண்டிப்பாக ராகுல் காந்தி தான் வரணும். இளைஞர்களை வந்து நாடியை பிடிச்சி மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு தான் ஓட்டு. எனக்கு 29 வயசாகுது. ஒரு மாற்றம் வேணுங்கிறதுனால நான் சீமாவே ஓட்டு போகலான்னு இருக்கேன். எனக்கு வந்து அந்த காரியமா வந்து என்ன மாதிரி ஒரு நார்மலான ஒரு லேடி அப்படிங்கும் போது, அவங்க நார்மலான ஒரு லேடியை எம்பிசி டீம் பாடி வச்சிருக்காங்க. அதனால ஒரு எப்படின்னா அடிப்பட்ட மக்களும் இப்படி மேலே நிற்கிறாங்கல்ல, அதனால நான் காரியமாக ஓட்டு போகலான்னு இருக்கேன். எஸ் ரங்கநாதன், 84 ஆரம்பம் இது முடிய போகுது. மாம்பழத்துக்கு தாங்க என்னுடைய ஓட்டு, எங்கள் குடும்ப ஓட்டுமே அத்தனையும். அதே சமயத்தில் மோடியை வச்சு பார்க்கும்போது ஒரு மோடிக்கு நிறைய அழுத்தங்கள் கொடுத்து ஒரு தமிழ்நாட்டை இன்னும் சிறப்பாக கொண்டு வர்றதுக்குள்ள வாய்ப்புகளை கொடுப்பாருங்கிறது எனக்கு திடமான நம்பிக்கை. என் பேர் சிவபிரகாஷ், வயசு 32. ரெண்டு கட்சி வந்து ஒன்றும் செய்யலை, மாற்றம் தானே நம்மளுக்கு வேணும். ரெண்டு பேரும் யாரும் வேணும். மீனாப்பா 44 கை சின்னது தான் நம்ம போடலான்றதான். ராகுல் வரலாம். 50 நான் கை சின்னந்தான், ஆனால் கட்சி சாலையில். என் பேர் வந்து ஜான்சி, வயசு வந்து எனக்கு 34. மோடி சுத்தமாக வரக்கூடாது, ராகுல் காந்தி வந்தாலும் பரவாயில்ல. பரணி, வயசு 27. மக ஸ்டாலின் மாம்பழத்துக்கும். ஏன்னா பரிச்சயமான முகம், மற்ற வேட்பாளர்களெலாம் வந்துட்டு பரிச்சயமான முகம் இல்லை. இவங்க வந்துட்டு இங்கே உள்ளவங்க. என்னோட பேர் வந்து சம்பத், சம்பத்குமார். வயசு வந்து 54. 10 வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் சரியான முறையில் தெரியல. பார்த்து யார் நல்லவங்களோ அவங்களுக்கு தான் போகிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். டிஎம்கே கூட்டணிக்கு தான் போடுற மாதிரி இருக்காங்க. மயிலாடுதுறை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் வாரியாகவும் மக்களிடம் மின்னம்பலம் நடத்திய சர்வேயின் அடிப்படையில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் வழக்கறிஞர் சுதா 45% வாக்குகள் பெற்று மயிலாடுதுறையில் முன்னிலையில் இருக்கிறார். அதிமுக வேட்பாளர் பாபு 26% வாக்குகளோடு இரண்டாவது இடத்திலும், பாஜக கூட்டணியின் பாமக வேட்பாளர் மக ஸ்டாலின் 19% வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்தையும் பெறுகிறார்கள். நாம் தமிழர் வேட்பாளர் காளியம்மாள் 9% வாக்குகளை பெறுகிறார். 1% வாக்காளர்கள் கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளனர். ஆக மயிலாடுதுறையில் வெற்றியை காங்கிரசே அறுவடை செய்கிறது. மின்னம்பலம் நடத்தும் இந்த மெகா கருத்து கணிப்பில் மற்ற தொகுதிகளில் வெல்லப்போவது யார் என்பதை அடுத்தடுத்த காணொளிகளில் விரிவாக பார்க்கலாம். மின்னம்பலம் கருத்து கணிப்பின் முடிவுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் மின்னம்பலம் வலைத்தளத்தில். மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.